இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் இருக்கும்போது என்னை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு நிறுவன தலைவர், டைரி கமிட்டி தலைவர் மற்றும் மாநில டிடிசிபி குழு தலைவர், பன்முகத்தன்மை கொண்டவர், பட்டிமன்ற பேச்சாளர், நடிகர். நடிகர் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. நம்பனா சந்தோஷம், நம்பலைனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அவர். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அரசியலில் கூட வந்து ஒரு சிறு முயற்சி எடுத்திருக்காரு அவர். மாபெரும் நிகழ்ச்சியினுடைய தலைவர், எனக்கெல்லாம் தலைவர் வேலூர் கட்டட பொறியாளர் சங்கத்துடைய தலைவர் நண்பர் அறிமுக நண்பர் சரவணன் அவர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு நட்பின் இலக்கணம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி வேலூர் புகழ்பெற்ற உலகம் தரம் பெற்ற நறுவி மருத்துவனுடைய தலைவர் ஐயா டாக்டர் ஜி வி சம்பத் அவர்களே, பேசியாற்றினுடைய முன்னாள் தலைவர் என்னுடைய ஆலோசகர் பேசாட்டினுடைய பீஸ்மர் பொறியாளர்களுடைய விடிவெள்ளி ஆகிய கடலூரை சேர்ந்த ஐயா தாய்மானன் அவர்களே, ஆன்மீகவாதியாகவும் பேசாட்டின் 125 ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து கொண்டு மிக சிறப்பான பொறியாளர் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற விருதுநகரிலிருந்து இங்கே விருதாசத்திலிருந்து இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொறியாளர் அருள் அவர்களே, இந்த பேசியாட்டினுடைய அட்வைஸராக என்றைக்கும் எந்த கூட்டத்திற்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசான் ஆர்வம் முதலி அவர்களே, இந்த சிவில் இன்ஜினியராக முதல் முதலில் வேலூரிலே தொழில் செய்த ஐயா லோகநாதன் ஐயா அவர்களே, மற்றும் இருக்கின்ற என் உயிரினும் மேலான பொறியாளர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இந்த உலகுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற ஸ்கை டிவி அசோக் அவர்களே, புகைப்படையாளர் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சன் டிவி புகழ் அபிநயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அறிமுக விழா இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த சங்கத்துக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கம் இந்த சங்கம் ஆரம்பித்து 6 முறிவு பெற்று 7வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிலே நாங்கள் நாளேடுகள் அதாவது டைரி வெளியிட்டிருக்கிறோம் இதுவரைக்கும். ஆனால் எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மட்டும் சிறப்பான முறையிலே நம்முடைய தலைவர் சரவணன் அவர்கள் சிறப்பாக இந்த டைரியை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். சிறப்பு விருந்தினர் அவர்களும் இதை வெளியிட இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்களை எடுத்துக்கொண்டால் எதையுமே சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற உத்வேகம் அவர்களுக்கு இருக்கின்றது. அவர் இந்த சங்கத்துக்கு தலைவராகிய பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்றைக்கு தமிழகமே இன்றைக்கு வேலூரை நம்முடைய தலைவரை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிலே சிறப்பான பணியை இன்றைக்கு வேலூர் கட்டட பொறியாளர் சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களிலே மாநில பொறியாளர்களினுடைய கூட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்ம வேலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கூட்ட இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கட்டட பொருட்களுடைய விழிப்புணர்வு இங்கே மக்களிடத்திலே இல்லை. எம்சாண்ட் என்று சொல்கிறார்கள், பிளையாஸ் என்று சொல்கின்றார்கள், என்ன வாங்குவது என்று பாமர மக்களிடத்திலே இன்றைக்கு ஐயமாக இருக்கின்றது. குறிப்பாக பொறியாளர்களிடத்திலே ஐயமாக இருக்கின்றது. அதையெல்லாம் நிறைவு செய்கின்ற அளவிலே பொருட்காட்சியை இன்றைக்கு நாம் நடத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த சங்கத்தினுடைய நோக்கம், நிறுவன தலைவராகிய நான் என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால், நம்முடைய என்ஜினியர்கள் இன்றைக்கு வீட்டுக்கு வீட்டு இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே ஒரு பகுதிக்கு ஒரு இன்ஜினியராக இருந்த நிலை மாறி இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கின்ற ஒரு காரணத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், படித்துவிட்டு நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ ஒரு சிவில் இன்ஜினியரோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படி என்ன பண்ணுறதே தெரியல. அவங்களுக்கு இந்த சங்கத்தின் மூலமாக வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு நாங்கள் இந்த சங்கத்தை ஏற்படுத்திய நோக்கம் அதுதான். அதே போல் அவர்களுக்கெல்லாம் தொழில் பயிற்சியை நாங்கள் இங்கே அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இவர்கள் விழிப்புணர்வுகளுக்கு நாங்கள் இந்த சங்கம் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கின்றது. இங்கே இருக்கின்ற படித்த சிவில் இன்ஜினியர்கள் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு பொருளாதாரத்திலே மேம்பட பல்வேறு வழிவகைகளை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பொறியாளருடைய குடும்பம்
நாளைக்கு இல்லை என்றால் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக எங்கள் சங்கமும் பேசியாட்டும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை ஒவ்வொரு பொறியாளர்களுக்கும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சிறப்பான திட்டத்தை இங்கே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நம்முடைய சிறப்பு விருந்தினர்களெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். இதுதான் நான் பலமுறை நம்ம சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைத்தேன். ஆனால் அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் வரவில்லை. இன்றைக்கும் நான் தழங்கிதான் இந்த புத்தாண்டிலே ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் கூற பேசின அப்பொழுது நம்ம சங்கத்துக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டேன். உடனே அவர்கள் வருகின்றேன் என்று நம்முடைய பொறியாளர்கள் நலனுக்காக வந்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு கருத்தை கூற உண்மையான கருத்தை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன். ஐயா அவர்கள் துணைத் தலைவராக விஐடியில் இருந்த பொழுது அவருடைய மாணவனாக இருந்திருக்கின்றேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்றிருக்கின்றேன். விஐடி ஸ்டூடெண்ட் என்றாலே அது தனி கிரேடு தான் என்று நான் இங்கே உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் அது மட்டுமல்ல, அவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்று நான் பார்த்தேன். நானும் எம்பிஏவை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே பெற்றேன் என்ற மகிழ்ச்சியை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே நம்முடைய வேலூர் மாநகரம் ஒரு காலத்திலே கோட்டை இருந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கண்ணாடி மாளிகையாக நறுவி இன்றைக்கு அவர்கள் மருத்துவமனையை நம்ம வேலூருக்கு மாநகருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு தமிழர் நமக்கு ஒரு சிறந்த மருத்துவமனையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட வேற நமக்கு பெருமை கிடையாது. இவர்களை நாம் பாராட்டுவது லேட்டாக இருந்தாலும் இது சிறந்த தருணம் என்பதை நான் இங்கே எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நறுவி என்பதை நான் கேள்விப்பட்டேன். பூக்களின் பெயர், தமிழ் பூக்களின் பெயர். நானும் உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே ஒரு சிறந்த உலகத்தரம் வாய்ந்த நறுவி மருத்துவமனையை இங்கே கொடுத்த ஒரு காரணத்தினால் நான் அந்த மருத்துவமனையினுடைய நானும் என் மனைவி மக்களும் குடும்ப மருத்துவமனையாக தான் இன்றைக்கு கருதி கொண்டிருக்கின்ற ஒரு கருத்தை நான் இங்கே சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது நினைக்க வாய்நாடி வாய்ப்பச்சல் என்று சொல்லுவார்கள் பெரிய ஐயன் திருவள்ளுவர் சொன்னார்கள். ஒரு நோய் எது எப்படி வந்தது, எதனால் வந்தது, அதற்கான ஆல்டர்னேட் என்ன என்று அறிந்து மருத்துவம் பார்க்கின்ற ஒரே மருத்துவமனை நறுவி மருத்துவமனை என்பதிலே வேறு மற்றற்ற கருத்து கிடையாது. ஆகவே ஐயா அவர்கள் நம்முடைய பொறியாளர் சங்கத்திற்கு வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமை என்பதை ஒரு கருத்தினை அங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பொறியாளர் அருள் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஆன்மீகவாதி என்று சொன்னால் உங்களை என்ன என்று நாங்கள் அழைப்பது என்று கேட்டேன். ஐயா நான் ஆன்மீகவாதி என்றார். ஆன்மீகவாதி என்றால் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஆன்மீகவாதி என்று நினைத்துவிடக்கூடாது. ஒரு செயலை சிறப்பாக நெறியாக செம்மையாக 100% சிறப்பாக செய்கின்றவர் யாரோ அவர்தான் ஆன்மீகவாதி. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அவர்தான் ஆன்மீகவாதி என்ற ஒரு கருத்தை இங்கே நான் சொல்லி இந்த டைரி கமிட்டி என்னோடு மிக சிறப்பாக பணியாற்றிய கருணாமூர்த்தி அவர்களையும் இந்த இவர் எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்த எங்கள் சங்கத்துடைய செயலாளர் பொருளாளர் லோகநாதன், ஹரிகிருஷ்ணன், அர்ஜுனன், லோகேஷ் சக்திவேல் முதலியவர்கள் நான் இங்கே அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த டைரிக்கு அதிக விளம்பரங்களை வாங்கி கொடுத்த முருகன் சுரேஷ் அவர்களை பாராட்டவும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வழங்கிய அபிநயா அவர்களுக்கும் அசோக பாபு அவர்களுக்கும் இங்கே பாராட்டுகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்த அனைத்து விளம்பரதாரருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு அதே போல் நம்முடைய தாய்மன அவர்களை விட்டுவிட்டேன். அவர் சிந்தித்து கொண்டே இருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் அவருக்கு நான் தனியாக தான் பேசணும். அவர் வந்து ஒரு என்ஜினியர்னாவே இது பாருங்க, எப்போ நான் 1 மணி கூட கூப்பிடுவேன் எனக்கு டவுட் வந்தாக்கா, எனக்கு சில நேரத்தில் கஷ்டம் வந்தாக்கா கூப்பிடுவேன். அந்த கஷ்டம்லாம் பனி போல் விளைக்கிடும், அப்படியே மகிழ்ச்சி இரட்டிப்பாயிடும். அந்தளவுக்கு ஒரு அனுபவமானவர், எங்கள் சங்கத்திற்கு தேவையானவர். நாங்கள் எங்கள் சங்கம் வந்து 7 ஆண்டுகளிலே மாநில தேர்தலை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். தமிழ்நாட்டில் எந்த சங்கத்துக்கும் கிடையாது, மாநில தேர்தலை சந்தித்த ஒரே சங்கம் என்னவென்றால் வேலூர் சங்கம். நான் தேர்தலில் நில்லை. நான் கடந்த 5 ஆண்டுகள் முன்னாடி கூட பப்ளிக் தேர்தல் எம்எல்ஏ நின்னேன். நான் ஜெயிச்சியான்னு கேட்காதீங்க தயவுசெய்து. அதே போல்
நான் இந்த இதுலேயே நான் எங்கேயும் போனாலும் ஒரு தலைவராக வரணுன்ற ஒரு அந்த உத்துவேகம். ஏன்னா நாங்கள் இது இருக்கிற இடம் அந்த மாதிரி. ஆனால் நான் என்ன பண்ண, இங்கே பேசிய ஆட்டில் தலைவராக நிற்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா நாமினேஷனும் போட்டேன். என்ன கேட்டால் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் போலி இன்ஜினியர்லாம் இருக்கிறாங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் கொடுங்கன்னாங்க. சரி கொடுக்குறேன் சார் என்ன, இல்லை நேராக வரணும் கடலூர் இருக்குங்கன்னாரு. இல்லை சார் நேராக வர முடியாது, நான் வந்து ஜெனுவின் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சரின்னாரு. அப்புறம் என்ன பண்ணார், ஜெனுவின் சர்டிஃபிகேட் வாங்கி அமிச்ச பிறகு ஒரு நாளில் ரெண்டு நாளே வாங்கி கொடுத்துட்டேன். இதை பார்த்துட்டு என்ன, இங்கே இதை இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுங்க, எப்படி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், எப்படி வாங்கி கொடுத்தாரு, இல்லை நேராக தான் வரணுன்ட்டார். எப்படி நீங்கள் வாங்க, இல்லைங்க எங்கள் விஐடி பல்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க, துட்டெல்லாம் வாங்குறதில்ல, ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை வந்து தான் ஆகணும் அப்படி. நாங்கள் என்ன பண்ண, 200 கிலோமீட்டர் எங்கள் பையனை அமிச்சு அன்னைக்கு வேறு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சுட்டாங்க பேசியாட்டில் கொடைக்கானலில், நான் போக முடியும், எங்கள் பையனை அமிச்சு 200 கிலோமீட்டர் போய் வந்து இது பண்ணோம். அதனால் வந்து என்னன்னாக்கா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இன்ஜினியர் வெங்கடேசனாக யார் தெரியும், அதற்கு காரணம் நம்முடைய தேர்தல் அதிகாரியாக இருந்து தாய்மன் அவர்கள் தான். இவர் சேசன் கூட அவரை விட இவர் சிறப்பாக செஞ்சார். நானும் பப்ளிக் எலெக்ஷன் நின்றுருக்கேன், அதில் என்ன இருக்குது இவர் என்ன பண்ணார் தெரியும். அதனால் அந்த கஷ்டத்துக்காக சொல்கிறேன், இது வேறு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சங்கத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை பற்றி ஒரு சில வாழ்த்து மடலில் இப்போ படித்தேன். தாய்மார் தாய்மார் போடல போடு. வேலூரில் பேர் சொல்லும் ஓர் மனையை சாதனையாய் தந்தாய் நின்றாய் அங்கே. நாம் போற்றும் நறுவியின் சேர்மனாய் சரித்திரத்தில் நின்றாய் வென்றாய் அங்கே. அழகிய தமிழ் மகன் இவர், உயர் மருத்துவ துறை தலை மகன், நல்ல மருத்துவ குழுக்களின் பயன், நயம்தான் இனிக்கும் நலம்தான் பயக்கும். அழகிய தமிழ் மகன் இவர், உயர் மருத்துவ துறை தலை மகன், நல்ல மருத்துவ குழுக்களின் பயன், நயம்தான் இனிக்கும் நலம்தான் பயக்கும். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் மஞ்சும் போற்றுகின்றவண்ணும், வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் மஞ்சும் போற்றுகின்றவண்ணும், நாணம் என்னும் மெயில் நீண்டொளிரும் மேன்மை, காலம் என்னும் தேரி காண தர உண்மை, ஞானம் என்னும் மெயில் நீண்டொளிரும் மேன்மை, காலம் என்னும் தேரை காண தரும் உண்மை. இயற்கையின் அருவியின் நலம் இதை பெறுவதில் நோயர்களின் தரம், அந்த அனுபவம் மருத்துவரின் குணம், மலரும் மலரும் பல நாள் தொடரும். அழகிய தமிழ் மகன் இவர், உயர் அறிவினில் கருதிய பொருள், நல்ல நிலை எது தர வேண்டும் குரல், படித்தால் புரியும் ஒளி போல் உயரும். Thank you.
ஆறில் வரும் நலம் எனும் உலகம் தரும் என்றும் பெறும் அதைத்தான் அறிந்து கொள்ளத்தான் நறுவி நிலா முகம் முகம் கண்ணில் உள வரும் வரும் நறுவி நல முகம் முகம் கண்ணில் உள வரும் வரும் மெல்லத்தான் நெஞ்சை கிள்ளத்தான் கொடி இடை விளைவது கனி இந்த கனி இடை விளைவது நலம் அந்த நலம் பெற நமக்கு என்ன குறை வலிமை கொடுக்கும் நிலைதான் மருந்து அழகிய தமிழ் மகள் இவர் உயர் மருத்துவத்துறை தலை மகன் நல்ல மருத்துவ குழுக்களின் பயன் நயந்தான் இனிக்கும் நலந்தான் பயக்கும் பாசமுடன் நினைக்கையில் பாடல் வரும் மனதினில் பாடத்தான் இன்னும் பாடத்தான் வேலூர் நறுவி இதோ இதோ வாழ்த்தும் உள்ளம் அதோ அதோ வேலூர் நறுவி இதோ இதோ வாழ்த்தும் உள்ளம் அதோ அதோ இன்னும் நான் சொல்ல இன்னும் நான் சொல்ல வாழ்த்து நலம் தரும் மருத்துவமனை நல்ல நிலை தரும் மக்கள் மனம் உயிர் வளர்த்திதும் உயர் நறுவியும் நினைத்தேன் இசைத்தேன் பணி போல் நினைந்தேன் அழகிய தமிழ் மகள் இவர் உயர் மருத்துவத்துறை தலை மகன் நல்ல மருத்துவ குழுக்களின் பயன் நயம்தான் இனிக்கும் நலந்தான் பயக்கம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து மடலை இப்பொழுது கொடுக்கலாம். சங்கத்தின் சார்பாக நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வாழ்த்து மடல் வழங்குகிறோம். சிறப்பு விருந்தினரை கௌரவிப்பதற்காக நமது தலைவர் என்ஜினியர் பி சரவணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து நினைவு பரிசை வழங்குமாறு செயலாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.